ஃப்ரெண்ட்ஸ், உங்க இன்னைக்கு இந்த தினமோட தியானம் நிகழ்ச்சியில பாக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோரி எதை வச்சு வசனத்தை வச்சு ஸ்டோரி சொல்லி தர போறேன். என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கள்ள தரசு கர்த்தருக்கு அருவறுப்பானது. அந்த வசனத்தை வச்சு இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒருத்தவங்க இருந்தாங்களாம், கடை வச்சிருக்காங்க, பெரிய இந்த ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க, வந்து நல்லா இந்த சிப்ஸ் ஐட்டம் அதெல்லாம் வச்சுருந்தாங்களாம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த தராசுலேயே இப்போ வந்து 5 கிராம் கூட்டி வைக்கிறது, ஆனால் அதில் 0 தான் காமிக்கும், 5 கிராம் கூட்டி வைக்கிறது, 10 கிராம் கூட்டி வைக்கிறது, 50 கிராம் கூட்டி வைக்கிறது, அது மாதிரி வேலைலாம் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, இன்னொரு ஊழியக்காரங்க வந்து சொன்னாங்க, கள்ளத்தரசு கர்த்தருக்கு அருவறுப்பானது அப்படின்னு சொன்னாங்க. நீ என்னையா கள்ளத்தரச கர்த்தருக்கு அருவறுப்பானதுன்ற, நீ சும்மா இருக்க மாட்டாயா, எப்பயாச்சும் இந்த மாதிரி தான் ஆண்டவர் ஆண்டவர்னே வந்து சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த சிப்ஸ்லாம் விற்கிறவர் அந்த ஓனர் வந்து வீட்டுக்கு போனார். மிஷினரி வந்து அந்த வந்து சொன்னவங்க வந்து ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவரே இவங்க எப்படியாச்சும் மாறணும்னு. அப்போ வந்து அந்த ஓனர் ஃபேன்சி ஸ்டோர் அந்த சிப்ஸை அந்த சிப்ஸ் கடை ஓனர் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சர்ச்சு, அங்கே வந்து 5:00 ஆகிடுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க, கடைக்கு சும்மா அப்படியே பார்க்குறதுக்காக இறங்கி வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக 5:00, எப்பயுமே 5:00 ஆனால் நம்மளுக்கு வந்து 5:00 இல்லைன்னா 4:00 அப்படின்னா, உங்களுக்கு வந்து சர்ச்சிலேருந்து டிங் டிங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு வசனம் வரும். அந்த வசனத்தில் கள்ளத்தரசு கர்த்தருக்கு அருவறுப்பானது அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்கள வந்து வேர்சஸ் என்ன வேர்ஸ் அப்படின்னு வந்து வந்துச்சு. அவங்க பைபிள் எடுத்து உடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பைபிள் எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் அவங்க மனம் திரும்பி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உண்மையாக அந்த தராசு அப்படியே கரெக்டாக 0 கிராம்ஸ்னு காமிக்கிற மாதிரி பண்ணி ஆண்டவருக்காக அவங்க வந்து நிறைய விஷயத்த செய்ய ஆரம்பித்தாங்க. ஏழை மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அவங்களை உயர்த்தி வச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்பயுமே கல்லு தராசாக வைக்கக்கூடாது. இப்போ அது வந்து 0 கிராம்ஸ் காமிக்கும், ஆனால் 20 கிராம்ஸ் நம்ம இருக்கும் அதில் வச்சோம்னா, இப்போ 1 கிலோ வச்சோம்னா 20 கிராம்ஸ் சேர்த்து காமிக்கும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாருமே ஏமாற்றக்கூடாது. நம்ம யார் ஏமாற்றினாலும் ஜீசஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க, அவங்கள யாராலையும் ஏமாற்ற முடியாது, ஏன்னா ஜீசஸ் இஸ் த கிரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியில் பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுறேன். அன்பிலே சப்பா, இந்த அருமையான ஜபலி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் ஆராதராக இருக்கீங்க சப்பா. ஏசப்பா, இன்றைக்கி நாங்கள் இந்த வசனத்தை வச்சு பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா. கள்ளத்தரசு கர்த்தருக்கு அருவறுப்பானது. இன்றைக்கி இந்த ஸ்டோரி கேட்டோம் ஏசப்பா, அந்த ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு ஏசப்பா. ஏசப்பா, இந்த தினமொரு தியானம் டெய்லி நடக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் கெஞ்சி மண் அடிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமே இப்போ இந்த கள்ளத்தரசு கர்த்தருக்கு அருவறுப்பானது இந்த டாபிக் வச்சு நீங்கள் வந்து இது என்ன வேர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்டில் போடுங்க. என்ன வேர்ஸ், என்ன சாப்டர், என்ன எது சாமுவேலா இல்லை அந்த மாதிரி எதுன்னு இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி போடுங்க. ஆன்சர் வந்து சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. வாங்க நம்ம இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். இப்போ இந்த தினம் ஒரு தியானம் முடிச்சுக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் கிறிஸ்டின். பாய்.